ஹலோ குக்கீஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் லேட் பேக் கேம்ப் என்ற அனிமே சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 8 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாமிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு அனிமே சாமிஸ். நம்மளோட ஆவி என்ன பண்றானா, ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்கு, அண்ட் சியாக்கி என்ன பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளப் ரூம் போய் பாக்குறாங்க. பார்த்தா சியாக்கி அங்க ஸ்லீப்பிங் பேக்ல படுத்துக்கிட்டு எப்படிரா இறங்குறது அதுல இருந்துன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, சியாக்கி என்ன பண்றா, நான் ஒரு ஃபேன்சியான ஒரு சில பொருட்களை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உடன் பவுல் அண்ட் ஸ்கில்லட்டை காமிக்கிறாங்க. ஏன்னா ப்ரீவியஸா கேம்பிங் போகும்போது நாம மட்டும்தான் வெறும் கேண்டில மட்டும் வச்சுக்கிட்டு கேம்பிங் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா நம்ம பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சூப்பரா கேம்ப் பண்ணி செம்மையா என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸிங்கா இருந்தாங்க. சோ அதனாலதான் நான் என்னோட பேச்செக்ல இருந்து இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் தெரியலங்க, அந்த உடன் பவுல்ல ஹாட் ஆன எதையுமே ஊத்தி சாப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவன் நினைச்சது என்னன்னா, அதுல ஹாட் ஆன சூப் எல்லாம் போட்டு குடிச்சா செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த உடன் பவுல வாங்கியிருப்பா. உடனே ஆவி என்ன சொல்றானா, நான் இன்டர்நெட்ல படிச்சேன், ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணா இந்த உடன் பவுலையுமே ஹாட் சூப் ஊத்தி சாப்பிடலாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவ செக் பண்ணிட்டு உடனே அந்த எக்ஸ்பெரிமெண்ட பண்றா. அதுல என்ன பண்றாங்கன்னா, ஆயில் ஊத்தி அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுல இருக்க லேட்டெக்ஸ எடுக்க ட்ரை பண்றாங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறமா தாராளமா அதுல ஹாட் சூப் ஊத்தலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு புதுசா ஒரு நியூஸ் ஒண்ணு வருது. அது என்னன்னா, இவங்களோட கிளாஸ்க்கு புது ஹோம் ரூம் டீச்சர் வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்கு, இவ என்னடா கிளப் ரூம்ல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காளேன்னு கேக்கும் போதுதான் சியாக்கி என்ன சொல்றா, இங்க பாரு எனக்கெல்லாம் கடைசி நேரத்துல எக்ஸாமுக்கு படிச்சாதான் என்னால பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரேடியா அந்த எக்ஸ்பெரிமெண்ட பண்ணி முடிக்கிறாங்க. சரி வீட்டுக்கு போய் நான் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாக்கி சொல்றாங்க. இதே சமயத்துல நாடஷீகோக்கு எல்லா போட்டோஸுமே அனுப்புறாங்க. அவளுக்கு என்ன யோசனையா இருக்குன்னா, சீக்கிரமா நியூ இயர் வரப்போகுது, அண்ட் நியூ இயர்க்கு எப்பயுமே நான் கிராண்ட்மா வீட்டுக்கு போயிடுவேன், ஆனா கிறிஸ்துமஸ்க்கு நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் கேம்பிங்க்கு ஒரு பிளான ஒண்ணு போடுறாங்க. இத பார்த்த சியாக்கி அண்ட் ஆவி ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. ஓகே, நம்மளோட கேம்பிங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் சாய்டோ அங்க வரா. அங்க வந்து என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்கும் போதுதான், இந்த மாதிரி நாங்க இந்த உடன் பவுல்ல ஹாட் சூப் ஊத்துறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் நாங்க ஒரு கிறிஸ்துமஸ் கேம்பிங் போலான்னு இருக்கோம், நீ வரியான்னு சொல்லி கேக்குறா. அப்போதான் அவ என்ன சொல்றானா, எனக்கு வின்டர் டைம்ல கேம்பிங் போறது பிடிக்காது, இருந்தாலும் கிறிஸ்துமஸ் கேம்பிங் கேட்கவே ரொம்ப கூலா இருக்கு, ஆனா நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நாடஷிகோ ட்ரெயின் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ சியாக்கி அண்ட் ஆவி அங்க வந்து இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அது என்னதுன்னா கேரிபோ. அந்த கேரிபோன்றது ஒரு கேம்பிங் சைட்டுக்கு தேவைப்படுற பொருட்களை விற்கிற ஒரு இடங்க. அங்க எல்லாமே இருக்கு. இவங்க மூணு பேரும் அங்க போய் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரசிச்சு அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட நாடசிக்கு என்ன சொல்றா, எனக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும், ஏன்னா லேண்டன் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ எல்லாருமே அங்க பார்த்து முடிச்சுட்டு ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வெளியில போயிட்டு ஒரு கிரீம் பன் சாப்பிட்டுக்கிட்டு ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் சியாக்கி என்ன சொல்றா, நான் ஒரு லிக்கர் ஸ்டோர்ல வேலை பாக்குறேன், அங்க நம்மளோட ஹோம் ரூம் டீச்சர் அடிக்கடி வந்து பாக்ஸ் பாக்ஸா பீர்ஸ் வாங்கிட்டு போறாங்க, சரியான குடிகாரியா இருப்பா போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நாடஷிக்கு ஒன்னு நினைக்கிறா, இந்த ஹோம் ரூம் டீச்சரை நான் வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட நாடஷிக்கோ எப்பயும் போல அந்த ஸ்டோர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து நம்மளோட ரீனுக்குமே அனுப்புறாங்க. சரி கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் தான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இவளும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உடனே நம்மளோட நாடஷிக்கோ என்ன பண்றா, ஐயோ நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த பன் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அந்த கடையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஆவியும் வாவ் எனக்கும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஓடுறத பார்த்த நம்மளோட சியாக்கி என்ன பண்றா, ஏ உங்களோட பேக்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அதை தூக்கிக்கிட்டு இவளுமே ஓடுறா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாமிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.